எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் யூஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு பன்னீர் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பாலக் பன்னீர். அதாவது பசலக்கீரை வச்சு நம்ம இந்த பன்னீர் கறியை நம்ம வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். ஸோ வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலக் பன்னீர் செய்ய முதல்ல நம்ம பாலக்கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி சூடானதும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை சேருங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு 3 நிமிஷம் கீரையை அந்த தண்ணியிலே கொதிக்கிட்டோம். 3 நிமிஷம் ஆனதும் தண்ணியை வடிச்சிட்டு கீரையை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து பாலக் பன்னீருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு கடாயை சூடாக்கி 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை போட்டு, வெண்ணெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. அடுத்து பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடிசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, நறுக்கின 1 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் பொடிசா நறுக்கின 2 தக்காளி சேர்த்து 1-5 நிமிஷம் வேக விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு, ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஆறவிடுங்க. மசாலா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட பிளான்ச் பண்ண பாலக்கீரையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேருங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் போடும்போது ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பாலக் மசாலாவை சேருங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா எல்லாத்தையும் கிளீனாக கடாயில் சேர்த்துருங்க. நான் இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலா திக்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை கிரேவியில் சேருங்க. கடாயை மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி பரிமாறுங்க. நல்ல அருமையான பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான பசலக்கீரை வச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா இது எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஜீரா ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.